ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நார்டன்ஸ் தியரம். என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு, டிட்டர்மைன் த பவர் டெலிவர்ட் டு த 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் நார்டன்ஸ் தியரம். இதுதான் ஈக்குவலன் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்டுக்கு தான் நம்ம நார்டன்ஸ் தியரமை யூஸ் பண்ணி இந்த 15 ஓம் ரெசிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது, அதாவது பிட்வீன் ஏ அண்ட் பி டெர்மினல். இந்த 15 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ பவர் டெலிவர் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்டன்ஸ் ஈக்குவலண்ட்டோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் பார்க்கணும். இதுதான் நார்டன்ஸ் தியரமோட ஈக்குவலண்ட் சர்க்கியூட். ஐ என்ன்றது நார்டன்ஸ் கரண்ட், ஆர் என்ன்றது நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆர் எல்ன்றது லோட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. எப்போவுமே ஆர்எல் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு எந்த ரெசிஸ்டர் த்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்களோ அந்த ரெசிஸ்டர் தான் லோட் ரெசிஸ்டரை நம்ம கன்சிடர் பண்ணணும். ப்ராப்ளமில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 ஓம் ரெசிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 15 ஓம்னா ஆர்எல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15 ஓம். ஸோ அதுதான் இந்த இடத்துல வரும். ஸோ இதில் ஃப்ளோர கரண்ட்டை கண்டுபிடிச்சா தான் நம்மளால் பவரை கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஐஎல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா ஐஎன், ஐஎன்ன்றது நார்டன்ஸ் கரண்ட் இன்ட்டு ஆர்என் டிவைடட் பை ஆர்எல் ப்ளஸ் ஆர்என். இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சி பவரை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் ஆர்எல்லோட வேல்யூ பார்த்திங்கன்னா 15 ஓம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா ரிமூவ் த ஆர்எல். ஸோ இந்த நம்மளோட ஈக்குவலண்ட் ரெசிஸ் கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் இதுதான் ஆர்எல். இந்த ஆர்எல்ல ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு சர்க்கியூட் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் ஆர்எல்ல ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்குது. இதே நம்ம பேரலில் இந்த ரெசிஸ்டர் ரெண்டுமே பேரலாக இருந்தால் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸை என்னவா நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். கரண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும், ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். இங்கே வின்றது இந்த 120, ஆர்ன்றது இந்த ரெசிஸ்டன்ஸ். அதாவது சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் படி இந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் இப்போ கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ரெசிஸ்டர் இருக்கோ அந்த ரெசிஸ்டர் அப்படியே போட்டுருணும். இந்த ரெசிஸ்டர் இது வோல்டேஜ் சோர்ஸ்ன்றதுனால ரெசிஸ்டர் சீரீஸில் வருது. இதே நீங்கள் கரண்ட் சோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெசிஸ்டர் அப்படியே பேரலல் காம்பினேஷனில் வரும். அதாவது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது வோல்டேஜ் சோர்ஸை நான் கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அங்கே சீரீஸில் இந்த ரெசிஸ்டர் இங்கே பேரலல் காம்பினேஷனில் வரும். இப்போ அங்கே இருந்தது 120 ஓல்ஸ். இங்கே அந்த ரெசிஸ்டர் கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதாவது இந்த 120 வி பை ஆர், இந்த ஆரை தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 120 டிவைடட் பை 4 வந்து நமக்கு 30. 30ன்றது ஆம்ஸ் கரண்ட்டோட வேல்யூ. இதுக்கு இந்த ரெசிஸ்டர் சீரீஸில் இருந்த இந்த ரெசிஸ்டர் எப்போவுமே இந்த 4 ஓம் ரெசிஸ்டர் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா பேரலல் காம்பினேஷனில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ பேரலல் காம்பினேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா கரண்ட் சோர்ஸ் இதோட பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இப்போ இது ரெண்டுமே பாருங்கள், மீதி இருக்கிறது அப்படியே தான் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ரெசிஸ்டருமே பேரலல் காம்பினேஷன் இருக்குது. அப்போ என்ன எழுதுனா R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 3 ஓம்ஸ்னு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் ஒரே ஒரு ரெசிஸ்டராக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஒரே ஒரு ரெசிஸ்டராக நமக்கு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டர் ரெண்டுத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா திரும்ப இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். ஐன்றது 30, இந்த ஆரோட வேல்யூ 3. இப்போ இந்த ரெசிஸ்டரு கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம், கரண்ட் சோர்ஸ்லேருந்து வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா இங்கே பேரலில் இருக்கிற இந்த ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸில் வந்துடும். இப்போ கரண்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 30 இன்ட்டு 3 90 ஓம்னு வரும். இப்போ பாருங்கள் கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த ரெசிஸ்டர் வந்து எப்போவுமே வோல்டேஜ் சோர்ஸ்க்கு சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ரிமைனிங் இருக்கிற இந்த ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுமே பாருங்கள் சீரீஸ் காம்பினேஷனில் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சீரீஸ் காம்பினேஷனில் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 ப்ளஸ் 12 15 ஓம்னு வரும். இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு ரெசிஸ்டராக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் பாருங்கள்,
ஒரே ஒரு ரெசிஸ்டராக ஃபார்ம் பண்ணிட்டோம். அகெயின் இது ரெண்டும் பேரலல் காம்பினேஷனில் சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர், விது 90, ஆர்ன்றது 15. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 6 ஆம்ப்ஸ்னு கிடைக்கும். இந்த ரெசிஸ்டர் வந்து கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலாக வரும். ஸோ ஐயோட வேல்யூ அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஏற்கனவே இருக்கிற இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. பாருங்கள், ரெண்டுமே பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. பேரலல் காம்பினேஷனாக R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2, அதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 10 ஓம்ஸ்னு கிடைக்குது. அப்போ இது ரெண்டத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஒரு ரெசிஸ்டரை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஒரு ரெசிஸ்டரை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம், 10 ஓம் ரெசிஸ்டர். இப்போ இது பாருங்கள், ரெண்டுமே எப்படி இருக்குது, ரெண்டுமே பேரலல் காம்பினேஷன் இருக்குது. திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். அப்போ 6 × 10 இஸ் ஈக்குவல் டு 60 வோல்ட்ஸ். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டரை இந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரீஸில் நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ சீரீஸில் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் ஏற்கனவே இருந்தால் நமக்கு இந்த 5 ஓம் ரெசிஸ்டர். இப்போ ரெண்டத்தையுமே என்ன பண்ணலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதாவது சீரீஸ் காம்பினேஷனில் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 10 + 5 நமக்கு என்ன வரும்னா 15 ஓம்ஸ்னு கிடைக்கும். அது ரெண்டுத்தையும் ஒரே ஒரு ரெசிஸ்டரை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் சீரீஸ் வித் ரெசிஸ்டர். நமக்கு நார்டன்ஸ் தியரமை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சோர்ஸ் தான் வேணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். வியோட வேல்யூ 60, ஆரோட வேல்யூ 15. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 4 ஆம்ப்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸை அப்படியே கரண்ட் சோர்ஸாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ரெசிஸ்டரை நம்ம பேரலல் காம்பினேஷனில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு ஐஎன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆம்ப்ஸ். இங்கே சிம்பிளிஃபை பண்ண அந்த ரெசிஸ்டர் தான் என்ன, ஆர்என் ரெசிஸ்டன்ஸ். அந்த ஆர்என் வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 ஓம்ஸ். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் நார்டன்ஸ் ஈக்குவலன் சர்க்கியூட், ஐஎன் ஆர்என். இதுக்கு அக்ராஸாக நம்ம ஆர்எல் போடுவோம். ஆர்எல்ன்றது 15 ஓம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னென்னா ஐஎல் கரண்ட். ஐஎல்ல எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அக்கார்டிங் டு கரண்ட் டிவைடர் லா. கரண்ட் டிவைடர் லா பார்த்திங்கன்னா ஐஎல் இஸ் ஈக்குவல் டு இங்கே டோட்டலாக நமக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐஎன் கரண்ட் இன்ட்டு இதுக்கு அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டர் என்னன்னு பாருங்கள், ஆர்என் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டர் ஆர்என் ப்ளஸ் ஆர்எல். ஐஎன்னோட வேல்யூ 4 × இந்த ஆர்என் வேல்யூ 15 டிவைடட் பை ரெண்டத்தையுமே ஆட் பண்ணணும், 15 + 15. இது ரெண்டத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 2 ஆம்ப்ஸ்னு கிடைக்கும். இப்போ நமக்கு கரண்ட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. கரண்ட்டோட வேல்யூ சம்டைம்ஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பவர் டெலிவர்டுன்னு கேட்டாங்கன்னா மட்டும் பவரை கேல்குலேட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஐஎல் கண்டுபிடிச்சா போதும். எப்போவுமே நார்டன்ஸ் தியரமை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு இந்த ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ என்னென்னா கேட்டிருப்பாங்க. ரொம்ப சில கேசஸில் மட்டும்தான் பவரோட வேல்யூ கேல்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பவருக்கு நமக்கு ஐ ஸ்கொயர்ன்றது நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட்டோட வேல்யூ, ஆர்ன்றது 15. அதாவது இங்கே நமக்கு எந்த கரண்ட் வோல்டேஜ் கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்னென்னா ஆர். ஸோ ஆர் எல்ல தான் நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர், 2² × 15. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வரும்னா 16 வரும். பவரோட யூனிட் வாட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். தேங்க்யூ.